சுகத்தையும் உண்டு பண்ணி நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தந்து வழி நடத்துகிற தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் துதியும் கனமும் உண்டாவதாக. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த நாளிலும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பந்திக்காக சில வார்த்தைகளை நாம் கேட்டுவிட்டு பந்திக்குள்ளாக செல்லலாம். பொதுவாக இந்த உலகத்தில் நமக்கு ஒரு அதிக பலம் உள்ள ஒரு நபரை தெரிந்திருந்தால் ஒரு தைரியம் இருக்கும். ஒரு மேபி ஒரு பில்கேட்ஸோ அல்லது ஜெஃப் பேசோஸ் இந்த ஒரு பணக்காரர்கள் நமக்கு தெரியும் என்றால் ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் இருக்கும். எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், ஒரு நம்பிக்கை இருக்கும். அது பெரியவர்களை விடுவோம். வெறும் ஒரு நம்ம தெருவில் இருக்கிற ஒரு அரசாளி, ஒரு அரசியல்வாதியை தெரியும் என்றால் ஒரு தைரியம் வந்துடும். என்னவென்றாலும் பார்த்து கொள்ளலாம், அவர் இருக்கிறார், யாரு என்கிட்ட சண்டைக்கு வரப்போறா, எனக்கு வந்து அவரை தெரியும், எம்எல்ஏ தெரியும், கவுன்சிலர் தெரியும் என்று ஒரு தைரியம் நமக்குள் வந்துடும். எல்லாவற்றையும் படைத்த தேவன், சகலத்தையும் அறிந்த தேவன், சகல வல்லமை உள்ளவர், அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிடத்தக்கதாக சுவீகார புத்திரத்தை பெற்றிருக்கிறோம். அப்படி அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒரு தைரியம், எது இருந்தாலும் நான் பார்த்து கொள்ளுவேன், அவர் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்கிறதா? இந்த நாளில் நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறதற்காக இந்த வேளையில் நாம் வந்திருக்கிறோம். அவர் மரிக்கவில்லை என்றால், மரித்து அடக்கமட்டு பட்டு உயிரோடு எழும்பவில்லை என்றால் இந்த நாளில் தேவனை நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு நாம் புற ஜாதிகளாக இருந்திருப்போம். தேவனை நோக்கி என்னுடைய அப்பா எனக்காக எல்லாம் பார்த்து கொள்ளுவார் என்று அந்த கனெக்ஷன், அந்த ஒரு பந்தம் இல்லாமல் போயிருக்கும். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அநேக குவாலிட்டிஸ் பார்க்கலாம். அதில் ஒரு குவாலிட்டியாக நாம் ரோமர் 5:8-9-10 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நாம் தேவனுக்கு சத்ருக்களாய் இருக்கையில், நாம் எல்லாரும் பாவிகளாக இருந்திருக்கிறோம். 8 வசனத்தில் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவனுடைய அன்பை விளங்குவதற்காக, நம்மேல் விளங்க பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுக்கிறார். அதுவும் பாவிகளுக்காக. நான் எதற்காக இவர்களுக்காக மரிக்க வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. தேவனுடைய சித்தம் இன்னதாக இருக்கிறது, தேவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் இன்னதாக இருக்கிறது, அதை நான் முழுவதுமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அதை கேள்வி கேட்பதற்கு இடம் இல்லை. தேவனுடைய திட்டம் என்னதாக இருக்கிறது என்றால் அதுதான் செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு கஷ்டமாக இருக்கிறது, எல்லாமே கடினமாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகிறது என்று தெரியவில்லை என்று தேவனை மறந்து விடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய திட்டம், தேவன் எனக்கு இதை தந்திருக்கிறார், அதை நோக்கி நான் பிரயாணம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை இருந்ததா? கண்டிப்பாக இருந்தது. மத்தேயு 4:11 நாம் வாசிக்க வேண்டாம், தெரிந்த ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வந்தது. 4:11 முதல் 11 வசனங்கள் பகுதியில் நாம் எல்லாரும் அறிந்த ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வந்தது, அவரும் கஷ்டப்பட்டார். உலகத்தில் அவருக்கு சோதனை இல்லை என்று அல்ல, அவருக்கும் சோதனை இருந்தது. அதையும் தேவனுடைய திட்டத்துக்காக அவர் சகித்தார். தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று முழுவதுமாக அவருடைய வாழ்க்கையில் அவர் சகித்தார்.
மத்தேயு 26வது அதிகாரம் 39வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். மத்தேயு 26:39. ஜெபம் பண்ணுகிற விதத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது கூட என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடுவது. நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? கண்டிப்பாக எனக்கு இது வேண்டும், ஆர்டர் வேணும் அப்படின்னு தான் அநேக நேரத்தில் கேட்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்திற்கு இருக்கிறதா, தேவன் எனக்கு குறித்திருக்கிறாரா, அவருக்கு தெரியும் எனக்கு என்னெல்லாம் தேவை என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் நாம் ஒரு ஆர்டர் கண்டிப்பாக எனக்கு வேணும், நாளைக்கு வந்திருக்கணும், இந்த வாரத்தில் எனக்கு தேவை என்று ஆர்டர் போடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பிக்கிற விதம் என்னவென்றால், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணுகிறார். அவருக்கு வல்லமை இருந்தது, ஆனாலும் அவர் தேவனுடைய சித்தம் இது அவருடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய வாழ்க்கையை நான் தேவனுடைய சித்தத்திற்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் இருந்தார். நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது? அநேக நேரங்களில் நம்மளுடைய தேவைகளுக்காக, நம்மளுடைய ஆசைகளுக்காக செல்ற வாழ்க்கையாக இருக்கிறதா, அல்லது தேவன் நமக்கு நியமித்த கஷ்டங்களையும் அவருடைய சித்தத்தின் படியாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா? நாளும் நாம் கர்த்தருடைய மரணம், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததை நாம் நினைவு கூறுகிறதற்காக இந்த வேளையில் வந்திருக்கிறோம். அப்பம் அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. திராட்சை ரசம் அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாக, புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:20, 21, 22 மூன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். வேளையில் நாம் அதை தான் நினைவு கூறுவதற்காக வந்திருக்கிறோம். மனுஷனால் மரணம் உண்டானபடியினாலே மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இந்த வேளையில் நாம் அவருடைய இரட்சிப்பு, நம்மளை அவர் காப்பாற்றின விதம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை நாளில் நாம் நினைவு கூறுவதற்காக, கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம். அவருடைய சரீரத்தை குறித்தும் புதிய உடன்படிக்கையை குறித்தும் இவ்வேளையில் நாம் நினைவு கூறுவதற்காக வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் அவர் நமக்கு வாழ்ந்து காட்டின ஒரு எக்ஸாம்பிளை இந்த வழியில் நாம் பார்த்தோம். தேவனுடைய சித்தத்திற்கு இணங்க அவர் வாழ்ந்தார். தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். இந்த வேளையிலும் நாம் அதை நினைவு கூறுவதற்காக வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.